हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே அற்புதமான ஒரு கோவில் பத்தி தான் நாம பார்க்க போறோம் ஏரிகாத ராமர் டெம்பிள் மதுராந்தகம் கிட்ட இருக்கு திருச்சி டு சென்னை ஹைவேஸ்ல சென்னையில இருந்து 89 கிலோமீட்டர்ஸ் அவே வந்துட்டு இந்த டெம்பிள் வந்து லொகேட் ஆயிருக்கு ஓபனிங் டைம் எல்லா நாளுமே இருக்கும் காலையில 8 ல இருந்து 12 ஈவினிங் 4 ல இருந்து 8 வரைக்கும் ஓபனிங்ல இருக்கும் இந்த கோவில் சுமார் 1600 வருஷம் பழமையான கோவில் பல்லவ பீரியட்ல கட்டப்பட்டது இந்த கோவிலோட மூலவர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ கோதண்டராமன் சவுத் இந்தியாலே ராமருக்கு கட்டப்பட்ட ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவிலோட சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமர் அவருடைய மனைவி சீதையோட கைய பிடிச்சிக்கிட்டு திருக்கல்யாண கோலத்துல தரிசனம் தராரு கூடவே அவங்களோட தம்பி லட்சுமணனும் இருக்காரு வேற எந்த ராமர் கோவிலையும் இந்த மாதிரியான ஒரு போஸ்டரை நீங்க பார்க்கவே முடியாது சோ இந்த கோவில பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ரேரான ஒரு தரிசனமா தான் இருக்கு அண்ட் இந்த கோவிலோட கூடுதல் சிறப்பு பாத்தீங்கன்னா திருமலிசை ஆழ்வார் இங்க தான் வந்து சித்தி அடைஞ்சதா சொல்லப்படுது அண்ட் ஸ்ரீ ராமானுஜருக்கும் இந்த இடத்துல தான் பஞ்ச சம்ஸ்கார மந்திரம் வந்து அவரோட குரு சொன்னதாவும் கூறப்படுது அது மட்டும் இல்லாம ராமாயணத்தோடையும் இந்த டெம்பிள் வந்து கனெக்டடா இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா ராமன் வந்துட்டு ராவணனை வின் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது சீதை அண்ட் லக்ஷ்மணன் கூட இந்த இடத்துல தங்கிட்டு போனதாகவும் ஒரு வரலாறு இருக்கு இந்த கோவிலில் மூலவர் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி இருக்காரு சிலையோட உயரம் ஒரு 8 அடிக்கு இருக்கு கூடவே சீதையும் லக்ஷ்மணனும் இருக்காங்க ஒரு ஒரு பீரியட்ல ஒரு ஒரு நேம்ல ரொம்ப ஃபேமஸான டெம்பிளா இந்த கோவில் வந்து இருந்திருக்கு அண்ட் லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஏரி காத்த ராமர் டெம்பிள் அப்படிங்கிற நேம்ல இந்த டெம்பிள வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்றாங்க அண்ட் இதுக்கு பின்னாடி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியும் இருக்கு 1795 to 1799 போது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா லியோனல் பிளேஸ் அவர் வந்து கலெக்டரா இருந்திருக்காரு அந்த டைம்ல ரொம்பவே அதிகமான மழை வந்து ஏரி கரை உடஞ்சி ஊருக்குள்ள வெள்ளம் வந்து அந்த வில்லேஜ் எல்லாம் அஃபெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அதை வந்துட்டு எப்படி ரிசால்வ் பண்றது அப்படின்னு தெரியாத அவர் நிறைய வந்து அவரால் முடிஞ்ச முயற்சியை பண்ணிட்டு இருந்தாரு அப்போ வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு நிறைய பெரிய பெரிய கற்களை பார்த்த அவரு அவருக்கு கீழே வேலை பார்த்தவங்க கிட்ட இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டேமை ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்றத டிஸ்கஸ் பண்றாரு அதை பார்த்த செயின்ட் எல்லாமே அவர்கிட்ட போயிட்டு இது சீதா தேவிக்கான மண்டபம் கட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் ஃபண்ட் இல்லாததுனால இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பிரிட்டிஷ் ஆஃபீஸர் எப்போவுமே டேங்க் இந்த மாதிரி உடையிற நிலைமையில் இருக்கும்போது ராமர் அவர் ஏன் வந்துட்டு இந்த டேங்க் உடையாமல் காப்பாற்றி தரக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அங்கே இருந்த செயின்ட் நம்ம முழு மனசோட ப்ரே பண்ணும்போது கடவுள் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட பிரிட்டிஷ் ஆஃபீஸர் அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி ராமரே வந்துட்டு இந்த லேக்கை உடையாமல் இந்த வில்லேஜை காப்பாற்றி கொடுத்துட்டா என்னோட செலவுலையே வந்துட்டு நான் சீதா தேவிக்கு மண்டபம் கட்டித்தரேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸோட அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு மறுநாள் மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் காலையில் அவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக டேம் கிட்டே போய் பார்த்துருக்காரு அப்படி போகும்போது ரெண்டு பேர் கையில் வில்லோட அந்த டேமை வந்து சரி செய்யறது அவர் பார்க்குறாரு அது ராமன் லக்ஷ்மணன் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு உடனே மண்டிட்டு ப்ரே பண்ணுறாரு ராமரோட சிறப்பெல்லாம் புரிஞ்சிட்ட அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் உடனே அவரோட ஃபன்லியே வந்து சீதா தேவிக்கு வந்துட்டு தனியான மண்டபம் வந்து கட்டி கொடுத்தாங்க அந்த மண்டபத்தில் சீதா தேவி வந்துட்டு ஜனகவல்லி தாயார் அப்படிங்கிற பேரில் வழிபடப்படுறாங்க அண்ட் வந்து கோயில் கட்டினவங்க கல்வெட்லேயும் வந்துட்டு அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் பேர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இந்த டெம்பிள் வந்துட்டு ஏரி காத்த ராமர் அப்படிங்கிற பேரோட அழைக்கப்படுது அண்ட் இந்த கோவிலில் ராமர் சீதை அண்ட் லக்ஷ்மணனோட சிலை வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாகவும் சாமிங்காகவும் இருக்குது அதை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு டிவைனான ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோவிலோட மூலவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சீதா லக்ஷ்மண சமேத கோதண்டராமன் கல்யாண திருக்கோலத்தில் காட்சி தராரு அண்ட் உற்சவர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ பூமாதேவி சமேத கருணாகர பெருமாள் காட்சி தராரு அண்ட் கோவில் பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் ஒரு சுரங்கப்பாதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சுரங்கப்பாதை மதுராந்தகம் ஏரியிலேருந்து கோவில் வழியாக நேரடியாக கோவிலோட குளத்தை போயிட்டு ரீச் பண்ணுற அளவுக்கு இருக்குது இந்த ஸ்தலத்தோட விருட்சம் வந்து பார்த்திங்கன்னா மகிழ மரம் இது கோவிலோட பின்னாடி இருக்குது இந்த மதுராந்தகத்துக்கே வந்துட்டு மகிழ மரம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான விஷயமா இருக்குது கோவில் பீடத்தை சுற்றி அதிகமான கல்வெட்டுகள் தென்படுது
அண்ட் ஆஞ்சநேயர் சன்னதி கோவிலுக்கு வெளியே கோலம் பக்கத்தில் இருக்குது. அண்ட் இந்த டெம்பிளில் முக்கியமாக செலிப்ரேட் பண்ணுற ரெண்டு ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமநவமி அண்ட் பிரம்மோஸ்தவம். தமிழ் மந்த் ஆணியில் வர மூலம் ஸ்டார் போது செலிப்ரேட் பண்ணுறாங்க. மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில் ரொம்பவே அழகான அண்ட் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கோவில், ரொம்ப ரிச்சான ஹெரிட்டேஜ் கொண்டது. அண்ட் ஹிஸ்ட்ரி வந்துட்டு வேரியஸ் பீரியடோட லிங்காக இருக்க ஒரு அற்புதமான கோவில். கண்டிப்பாக நம்ம இதை விசிட் பண்ணோன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் பிளஸ்டாகவும் ஃபீல் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.